கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேம்பால சாலையை சீரமைக்க தனிநபர் போராட்டம் நடத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. மார்த்தாண்டத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருந்தபோது நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் மேம்பாலம் அதன் பின்னர் பாலத்தின் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலையை சீர் செய்ய கோரி சமூக ஆர்வலர் மோகன் மேம்பாலத்தில் நின்று நடத்திய தனிநபர் போராட்டம் வீடியோ வைரலாகி வருகிறது. இவர் சாலை சீரமைப்பு, சுகாதார சீர்கேடு உட்பட பல சமூக பிரச்சனைகளுக்காக தனிநபராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மின்சாரம் தாக்கி 3 பசுமாடுகள் உட்பட 2 செம்மறியாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தது. சோமசுந்தரம் நகரை சேர்ந்த துரைக்கண் என்பவருக்கு சொந்தமான 2 பசுமாடுகள் மற்றும் புளியமங்கலத்தை சேர்ந்த குமாரசாமி என்பவருக்கு சொந்தமான 1 பசுமாடு வயல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அருந்து கிடந்த மீன் கம்பியை 3 பசுமாடுகளும் மிதித்தது. சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. இதேபோல் அணைக்கட்ட புத்தூரில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான 2 செம்மறி ஆடுகள் மின்கசிவு காரணமாக இறந்து கிடந்தன. இதுகுறித்து வருவாய்த்துறையினருக்கு அளித்த தகவலின்படி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பெண் யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் வனச்சரகத்தில் யானை, புலி, சிறுத்தை, மான், காட்டுநுமை உள்ளிட்ட வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அருள்வாடி கிராமத்தில் உள்ள மீன்கரை செல்லும் சாலையின் ஓடையில் யானை ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வனச்சகர் ராமலங்கம் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது 40 வயது மதிக்கத்தக்க பெண் யானை உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அளித்தனர். மேலும் யானைகள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு கீழே விழுந்து உயிரிழந்ததாயின வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.